அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் ஸும் அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையிதினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம். அம்மா பஅத், ஃபக்கத் கால அல்லாஹ் தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம் வஃபில் குர்ஆனில் மஜீத் பஅத் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஃபத்ல் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஃபலௌலா இத் ஜாஅஹும் பஅஸுனா தலர்ரஊ இலா ஆகிரில் ஆயா. உலக மக்களை எல்லாம் அச்சுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய கொரோனா தனி மனித வாழ்விலும் சரி, ஒட்டுமொத்த சமுதாயத்திலும் சரி, மிகப்பெரிய வேதனையை அமைந்திருக்கிறது. இத்தகைய வேதனையை விட்டும் நாம் எப்படி தப்பிப்பது, இந்த வேதனைக்கான தீர்வு என்ன என்ற கண்ணோட்டத்தில் நான் குர்ஆனை புரட்டிய போது சூரத்துல் அன்ஆமிலே அல்லாஹ் தஆலா 43வது ஆயத்தாக சொல்லுவான், ஃபலௌலா இத் ஜாஅஹும் பஅஸுனா, நம்முடைய வேதனை அவர்களுக்கு வந்து இறங்கிய போது, தலர்ரஊ, அவர்கள் பணிந்திருக்க வேண்டாமா என்று அல்லாஹ் கேட்கிறார். இத்தகைய சூழலில் நாம் அல்லாஹ்விடத்துல பணிய கட்டுப்பட்டு இருக்கிறோம். நாம் நம் செய்த தவறுகளை உணர்ந்து அல்லாஹ்விடத்துல தௌபா கேட்க கட்டுப்பட்டு இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் இன்னொரு இடத்துல சூரத்துல் அன்ஃபால்ல 33வது ஆயத்துல எப்படி சொல்லுவான், அவர்கள் பாவ மன்னிப்பு தேடக்கூடிய நிலையில அவர்களுக்கு அல்லாஹ் வேதனை அளிக்க மாட்டான் என்று சொல்லுவான். கண்ணியமானவர்களே, நாம் நம்முடைய தவறை உணர்ந்து நம்முடைய தவறுக்கான தௌபாவை கேட்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏனென்றால் நாம் செய்த தவறின் காரணத்தினால் அல்லாஹ் இத்தகைய வேதனையை இருக்கிறான். கண்ணியமானவர்களே, நான் ஒருவன் செய்த தவறின் காரணத்தினால் ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் அது பெரிய ஆதாபமாக இருக்கிறது. ஏன் தெரியுமா? பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இடத்துல ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. என்னவென்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு கூட்டத்திலே அருவறுப்பான விஷயம் வெளிப்பட்டது என்று சொன்னால் அல்லாஹ் அவர்களை அழிக்க நாடுகிறான் என்று சொல்லுகிறாங்க. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், எங்களை போன்ற நல்லவர்கள் அந்த சபையில இருந்தாலும் கூடவா அல்லாஹ் அழிப்பான் என்று கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆமா, உங்களை போன்ற நல்லவர்கள் இருந்தாலும் அல்லாஹ் அழிப்பான். எப்போது தெரியுமா? பாவங்கள் அதிகமாக ஆக்கிவிட்டால் என்று சொல்லுவார்கள். அப்ப கண்ணியமானவர்களே, நான் செய்த தவறின் காரணத்தினால் ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களுக்கும் பாதிப்பு ஏற்படுகிறது. நான் ஒருவன் செய்த தவறின் காரணத்தினால் நல்லவர்கள் அழிக்கப்படுகிறார்கள். கண்ணியமானவர்களே, இந்த வேளையில நாம் தௌபாவை கேட்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஒவ்வொருவரும் தௌபாவை கேட்க வேண்டும். ஒவ்வொருவரும் அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். தவறுக்கான தௌபாவை நான் அல்லாஹ்விடத்துல கேட்டு விட்டேன் சொன்னால் இத்தகைய வேதனையை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான். கண்ணியமானவர்களே, மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவங்க காலத்துல மிகப்பெரிய பஞ்சம் ஏற்படுது, மழை இல்லை. அந்த சமயத்துல மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் எல்லாத்தையும் ஒன்று கூட்டி அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்பு கேட்கறாங்க, எல்லா இடத்துல துவா கேட்கறாங்க, யா அல்லாஹ் மழை இறக்கி விடு, மழை இறக்கி விடுன்ற அல்லாஹ் இடத்துல கேட்கறாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா மழை இறக்கல. மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் கலீமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய அல்லாஹ் இடத்துல பேசக்கூடியவங்க. அல்லாஹ் கிட்ட கேட்கறாங்க, யா அல்லாஹ், யா அல்லாஹ், இத்தனை நபர்களிடத்துல பாவ மன்னிப்பு கேட்கிறோமே, இத்தனை நபர்களிடத்துல ஒன்று கூடி துவா கேட்கிறோமே, எங்களுக்கு ஏன் மழை தரமாக்குற என்று அல்லாஹ் இடத்துல கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இந்த கூட்டத்தில் ஒருவன் இருக்கிறான், இந்த கூட்டத்தில் ஒருவன் இருக்கிறான், அவன் செய்த தவறின் காரணத்தினால் இந்த ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் நான் மழையை தடுத்து வைத்திருக்கிறேன். அவனை இங்க விட்டு போ சொல்லுங்க, நான் உங்களுக்கு மழை தரேன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். மூசா அலைஹிஸ்ஸலம் கேட்கிறாங்க, யா அல்லாஹ், யார் அந்த அடியான், அந்த அடியான எனக்கு காட்டு, அந்த அடியான நான் இந்த சபையில விட்டு வெளியாக்கிறேன் என்று கேட்கிறார்கள். அல்லாஹ் தஆலா மறுக்கிறான், இல்லை இல்லை, நீங்க சொல்லுங்க, அந்த அந்த அடியான் இங்க இங்க இந்த சபையை விட்டு போகட்டும் என்று சொல்லுகிறாங்க. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் பொது அறிக்கை விடுறாங்க, யாரோ ஒருவன் இருக்கிறான், யாரோ ஒருவரின் காரணத்தினால் இந்த ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் மழை தடுக்கப்பட்டு இருக்கிறது, அந்த ஒருவன் எழுந்து போனாதான் அல்லாஹ் தஆலா மழை தருவானா அப்படின்னு சொல்லிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் திரும்புறாங்க. திரும்பி கொஞ்ச நேரத்துல அல்லாஹ் தஆலா மழை இறக்குறான், ஆனா அந்த சபையை விட்டு ஒருத்தரும் எந்த போல. அல்லாஹ் திருப்பி கேட்கிறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம், யா அல்லாஹ், நீ இப்படி சொன்னதா நான் சொன்னேன், ஆனா ஒருத்தரும் கூட போகல, மழை எப்படி பெஞ்சது அப்படின்னு ஆச்சரியமா கேக்குறாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான்,
அந்த அடியான் மனம் வருந்தி, யா அல்லாஹ், இந்த சபையை விட்டு நான் சென்று விட்டேன் என்றால் எல்லாரும் என்னை பார்ப்பார்கள். யா அல்லாஹ், நான் செய்த தவறுகளை உணர்ந்து உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்கிறேன், தௌபா கேட்கிறேன், யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என்று அவன் ஒருவன் கேட்ட தௌபாவின் காரணத்தினால் நான் மலை இறக்கி விட்டேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அந்த கண்ணியமானவர்களே, ஒருவன் செய்த தவறின் காரணத்தினால் ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் அல்லாஹ் அதாபை இறக்கிறான். நான் என்ன தவறு செய்தேன் என்று எனக்கு தெரியும். ஒவ்வொருவரும் தௌபா அல்லாஹ்வுடைய அல்லாஹ்விடத்துல பாவமன்னிப்பு கேட்கணும். நான் என்ன தவறு செய்தேன், நான் அல்லாஹ்விற்கு இந்தெந்த தவறுகளை செய்திருக்கிறேன், இந்த அடியானுக்கு இந்தெந்த தவறுகளை செய்திருக்கிறேன், எனக்கு தெரியும். நான் அல்லாஹ்விடத்துல பாவமன்னிப்பு தேடணும். கண்ணியமானவர்களே, ஒரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ், ஒரு அடியான் அந்த அடியான் உறவை துண்டித்து விட்டான் என்று சொன்னால் அவனின் காரணத்தினால் அந்த ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் அல்லாஹ் ரஹமத்து பார்வையை நீக்கிடுவான் அப்படின்னு சொல்றாங்க. அங்க கண்ணியமானவர்களே, நாம் செய்த தவறின் காரணத்தினால் நமக்கு நம்முடைய சமூகத்திற்கு ஒட்டுமொத்த அதாபு இறக்கப்படுகிறது. ஆக நான் தௌபா செய்யணும், நான் அல்லாஹ்விடத்துல பாவமன்னிப்பு கேட்கணும். யா அல்லாஹ், நான் செய்த தவறு உனக்கும் எனக்கும் மட்டும் தெரியும், யா ரப்பே, இந்த சமூகத்தை நீ சோதிச்சிடாத என்று அல்லாஹ்விடத்துல மன்றாட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அந்த கண்ணியமானவர்களே, தௌபாவை அல்லாஹ்விடத்துல கேட்டு தௌபாவை பெற்று சோதனையை விட்டும் வேதனையை விட்டும் அல்லாஹ் நம்மை எல்லாம் பாதுகாத்தல் புரிவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி. கண்ணான நபியே, கண்ணான பூவே, என்னோடு